ஹாய் மீபாஸ், இன்றைக்கி February 23 பாக்யலட்சுமி சீரியல் என்னாச்சும் சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாத்தா வந்து வீட்டில் உட்காந்து எல்லாருக்கூடையும் பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ அவங்க மொதல் மொதல் சமைச்சது, காற்று வீசினபோது, அதெல்லாம் பற்றி செல்வி எல்லாருமா சேர்ந்து பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தாத்தா வந்து காஃபி கேட்குறாரு. அப்படின்னோடனே அமீர் தான், நான் போய் போட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போனே ஜெனி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சூப்பராக காஃபி போடுவாங்க தாத்தா. அப்படின்னோடனே ஒன்றை விடையாமனோடனே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி இது பண்ணுறாங்க. அப்போ என் தாத்தா வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போதே ஈஸ்வரி வந்துடுறாங்க. இப்போ ஈஸ்வரி வந்து வந்தால் சத்தம் கொடுக்க மாட்டிங்களா, இங்கே உட்காந்தே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே அமீர்தா கேட்குறாங்க, உங்களுக்கும் காஃபி தரவா பாட்டிருந்தோடனே அவங்க வந்து திட்டுறாங்க. உங்கள் கையால் காஃபி குடிக்கணும்னு நிலம வச்சுன்னா நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, ராதிகாவை கூப்பிட்டு அவங்க மேனேஜர் வந்து பேசுகிறாரு. இந்த மாதிரி எல்லா இதுக்கும் கான்ட்ராக்ட், சாப்பாடு கான்ட்ராக்ட் கொடுத்தோம், இந்த மாதிரி 7-8 பேர் வந்து ஃபுட் பாய்சன்லாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க. அவங்க ரொம்ப பெரிய ஹோட்டல் தான், மொதல் நல்லா தான் தந்துட்டுருந்தாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு. பேசாமல் அந்த பாக்யலட்சுமின்னு ஒருத்தவங்க வந்தாங்கள, அவங்களுக்கே கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ராதிகா என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி சார் நம்புறீங்க, அவங்களுக்கு கொடுத்தா மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை வராது அப்படின்னு. அப்போனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, லேடிஸ் செய்யும்போது இந்த மாதிரி காசு நிறைய கிடைக்கணும்னு யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க செய்கிறத சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கு சொல்லணும்னு தான் நினைப்பாங்க. என் ஃப்ரெண்டு வர அவங்கள ரொம்ப ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணா அப்படின்னோடனே ராதிகா வந்து அவங்களுக்கு பாக்கியம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பேசாமல் டெண்டர் விடலாம் சார், யார் வராங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே இப்போ அவர் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாருன்னா, பாக்யலட்சுமியை இவங்க வேண்டான்னு சொல்கிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் ஏன் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, பாக்கியா வந்து எல்லா கணக்கும் எல்லாமே எழுதும் போது அவங்களுக்கு வந்து இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சோடனே பாக்கியா அப்படியே கெத்தாக இருந்துச்சுன்னு முடியெல்லாம் பின்னாடி தூக்கிட்டு தலையெல்லாம் இது பண்ணி விடுறாங்க. அப்போ செல்வி கேட்குறாங்க, என்னக்கா பண்ணுறா, உனக்கு என்ன பைத்தியத்தையும் பிடிச்சிட்டானோடனே, ஏய் சுமாரடி அப்படின்னு சொல்லிட்டு நீ உடனே ஃபோன் பண்ணி இனி அப்பாவை இங்கே வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெனிக்கிட்ட சொன்னோடனே, எதுக்கு ஆண்டி அவரை வர சொல்லிங்கன்னொடனே, வரட்டு இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா உள்ளே போயிடுறாங்க. இப்போ கோபி வந்து அவரோட ஃப்ரெண்டை ஒரு இடத்துல மீட் பண்ணி அவர்கிட்ட ஒரு 1 லட்சம் கடன் தர முடியுமா, வீட்டு செலவுக்கு வந்து காசே பத்த மாட்டேங்குது, காசு தண்ணியாக செலவாகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போ அவர் ஃப்ரெண்டு என்ன கேட்குறாருன்னா, எனக்கு 1 லட்சம் தரதில் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு தரேன், ஆனால் இது வரைக்கும் நீ ஆஃபீஸ் செலவுக்கு கேட்டிருக்க தந்திருக்க அது வேற, ஆனால் குடும்ப கஷ்டம் நீ என்கிட்ட காசு கேட்டதே இல்லை, இன்றைக்கி தான் குடும்பத்துக்கு செலவுக்கு பத்தலைன்னு கேட்குற, எல்லாத்தையும் நல்லா யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட் அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ வந்து ஜெனி கால் பண்ணி கோபிக்கிட்ட, நீங்கள் வீட்டுக்கு வரும்போது இங்கே வந்துட்டு போங்கன்னொடனே, ஏமா அம்மாவுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையேன்னு சொல்லி கேட்குறாரு கோபி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஜெனி சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அதோடய என்னோடய எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.